வணக்கம் அன்பு நண்பர்களே, மகாலயபட்சம் செய்ய வேண்டியது என்ன? ஒவ்வொரு வருடமும் வருகிற ஆவணி மாத அமாவாசை திதிக்கு முதல் 14 நாட்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மகாலய அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கின்ற தர்ப்பணம் செய்கின்ற தகப்பனார் இல்லாத தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள் இந்த நடைமுறைகளை கடைபிடித்து வர வேண்டும். ஒவ்வொரு வருடமும் வருகின்ற ஆவணி மாத அமாவாசை முன்பு 14 நாட்கள் இந்த நடைமுறை கடைபிடிக்க வேண்டும். இதை என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற செப்டம்பர் 2 தொடங்கி செப்டம்பர் 17 வரை இந்த மகாலயபட்சம் மகாபபட்சம் என்று சொல்வார்கள் இந்த நிகழ்வு இருக்கிறது. இந்த சமயத்தில் என்னென்ன காய்கறிகள் சாப்பிட வேண்டும், என்னென்ன காய்கறிகள் சாப்பிடக்கூடாது, தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இப்போ தவிர்க்கப்பட வேண்டிய காய்கறிகள் பற்றி நம்ம பார்ப்போம். முட்டைக்கோஸ், நூக்கல், முள்ளங்கி, கீரை, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், கத்திரிக்காய், வெண்டைக்காய், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, பட்டாணி, வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், சௌச்சௌ, சுரக்காய், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, முருங்கைக்காய், கோவக்காய், பீட்ரூட், பச்சை மிளகாய், 25 காய்கறிகள் இந்த மகாலயத்தின் போது தவிர்க்கப்பட வேண்டிய காய்கறிகள். முடிந்தளவு தவிர்க்க பாருங்கள். தர்ப்பணம் செய்கிறவர்கள் மட்டும் இதை தவிர்க்க வேண்டும். 25 காய்கறிகள். இப்போ மகாலயத்தின் போது என்னென்ன சேர்க்கலாம் என்பதை பார்க்கணும்னா, அவரைக்காய், புடலங்காய், பைத்தங்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், சக்கரவள்ளி, சேனை, சேப்பங்கிழங்கு, பிரண்டை, மாங்காய், இஞ்சி, நெல்லிக்காய், மாங்காய் இஞ்சி, பாரிக்காய், பாகற்காய், மிளகு, கருவேப்பிலை, பாசிப்பருப்பு, உளுந்து, கோதுமை, வெல்லம், இவைகளை நாம் சேர்த்து கொள்ளலாம். 25 காய்களை நீக்க வேண்டும். 25 காய்களை சேர்க்க வேண்டும். எனவே ஒவ்வொரு மாதத்திலும் வருகிற அமாவாசை தினத்திலும் மற்றும் சில பருவ காலங்களிலும் தட்சிணாயனம் உத்தராயணம் என்று சொல்லப்படுகிற காலங்களிலும் இறந்தவர்களின் 1st 30 நாட்கள் கழித்து செய்யப்படுகிற திதி தர்ப்பணத்திலும் கை காலம்பி ஹிரண்ய சிராத்தம் செய்வதிலும் அன்னசிராத்தம் செய்வதிலும் என 3 வகையில் பித்ருக்களுக்கு நாம் திருப்தி செய்விக்க வேண்டும். அதன் மூலம் பித்ருக்கடன்களை விடுபட்டு பித்ரு தேவதைகளின் அருளை பெறுகிறோம். இந்த மகாலயபட்சம் என்பது ஒவ்வொரு வருட ஆவணி மாத கடைசியில் வருகின்ற அமாவாசை தினத்திற்கு முன் 14 நாட்கள் மகாலயபட்சம் என்று சொல்லப்படுகிறது. பித்ருகளுக்கு மிக முக்கியமான காலம். அந்த மகாலயபட்ச காலத்தில் விஸ்வே தேவாதி தேவதைகள் பித்ரு லோகத்தில் இல்லாமல் பூலோகத்தில் எத்தனை ஜீவராசிகள் இருக்குமோ அத்தனை ஜீவராசிகளுக்கும் நமக்கும் அருள் பாவிப்பதாக இங்கு சஞ்சரிப்பதாக கூறுகிறார்கள். ஆகவே மகாலயபட்ச காலத்தில் அவசியம் பித்ரு தேவதைகளுக்கு தர்ப்பணம், ஹிரண்ய சிராத்தம், அன்னசிராத்தம் என்று இம்மூன்றுக்களில் ஏதேனும் ஒன்றை விடாமல் செய்ய வேண்டும். சன்னியாசிகளாக இறந்தவர்களுக்கு கூட யதிமாலயம் என்று ஒரு நாள் வரும். ஆகவே அந்த நாளில் யதிகளுக்கு பிராமண போஜனம் செய்விக்க வேண்டும். ஜலம், எள்ளு, அச்சதை முதலியவைகளை கலந்து பித்ரு தேவதைகளை குறித்து விடுவதே தர்ப்பணம். நாம் ஜலம் விடுவதன் மூலம் தேவதைகளுக்கு சென்று அவர்கள் மூலமாக நமக்கும் நம் முன்னோர்களுக்கும் அவர்களுக்கு வேண்டிய திருப்தியை அளிப்பதனால் தர்ப்பணம் சிரத்தையோடு விசுவாசத்தோடு பித்தர்களுக்கு செய்ய வேண்டியிருப்பதனாலும் சிராத்தம் என்று பெயர். சிராத்தம் என்றவருக்கு இதன் விளக்கம், தட்சிணை மூலமாகவும் பொருள் மூலமாகவும் கொடுப்பதால் ஹிரண்ய சிராத்தம் என்று சொல்லப்படுகிறது. ஹிரண்யம் என்றால் தங்கம். தங்கம் நாணயத்தை தட்சிணையாக கொடுப்பது அந்த காலத்து விளக்கம். ஆகவே மனிதராய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் தேவ பித்ரு கடன்களிலிருந்து விடுபடுவதற்கு 3 பேர்களுக்கும் உள்ள உரிய கர்மாக்களை செய்ய வேண்டும். அதாவது பித்ரு தேவதைகளின் அனுக்கிரகம் மிக முக்கியமானதால் பித்ரு காலங்களிலும் பித்ரு தோஷங்களை விடுபடுவதற்கு அவசியம் தர்ப்பணம், சிராத்தம் போன்றவைகளை மகாலயபட்சத்தில் செய்ய வேண்டும். ஹிரண்ய சிராத்தம், அன்னசிராத்தம், தர்ப்பணம். பித்ரு தேவதைகளுக்கு விடுவது தர்ப்பணம். ஹிரண்ய சிராத்தம் என்பது தங்கம் முதலிய வெள்ளி நாணயங்களை சிராத்தம் பிறருக்கு கொடுப்பது, அன்ன தானம் செய்வது. அன்னசிராத்தம் என்பது
உணவு தானம் செய்வது, இம்மூன்றும் வந்து மகாலயபட்சத்தில் செய்ய வேண்டும். முடிந்தவர்கள் செய்யுங்க. நன்றி, வணக்கம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.